இந்தியா இலங்கை பொதுமக்கள் கலந்து கொள்ளும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேர்த்திருவிழா வரும் 11 மற்றும் 12 தேதி நடைபெறுகிறது. தமிழகத்திலிருந்து 50 மீனவர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2 விசைப்படகுகள் மற்றும் 1 நாட்டுப்படகில் அவர்கள் செல்கின்றனர். இதில் நாட்டுப்படகின் பாதுகாப்பு குறித்து மீன்வளத்துறை, சுங்கத்துறை, கடலோர காவல்படை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கச்சத்தீவு புனித அந்தோணியார் கோயில் திருவிழா வருகிற மார்ச் 11 தேதிகளில் நடைபெறதா இருக்கு. இந்த திருவிழாவுக்கு ஆயத்த பணிகளை மத்திய மாநில அரசுகள் சிறப்பான முறையில் செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில் இந்த முறை பார்த்திங்கன்னா 50 திருப்பயணிகளுக்கு மட்டும் அனுமதிச்சிருக்காங்க. அவங்க வந்து 1 நாட்டுப்படகுலையும் 2 விசைப்படகுலையும் இந்த கச்சத்தீவு திருவிழாவுக்கு சொல்கிறோம். இன்றைக்கி படகுகள் ஆய்வுகளை தொடர்ச்சியாக 1-2 நாட்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாட்டுப்படகு ஆய்வுகளை இன்றைக்கி டிடி சார், ஏடி சார் தலைமையில் ஒரு குழு வந்து ஆய்வு செஞ்சுருக்கு. இதுக்கு இன்றைக்கி ஆய்வுகளை முடிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த கச்சத்தீவு திருவிழா வந்து 1 இருநாட்டு மீனவர்களுக்கும் ஒரு நட்புறவு திருவிழாவாக இருக்கிற காரணத்தினால அரசாங்கம் இந்த கச்சத்தீவு திருவிழாவுக்கு போகிற படகுக்கான டீசலையை வந்து அரசாங்கமே கொடுத்து உதவணும். இந்த கச்சத்தீவு திருவிழாவில் தமிழக அரசின் பங்களிப்பாக இந்த கச்சத்தீவு திருப்பயணத்திற்கு செல்லக்கூடிய படகுகளுக்கு நாட்டுப்படகுக்கு 50 லிட்டரும் விசைப்படகுக்கு 100 லிட்டரும் இந்த டீசலை வந்து அரசாங்கம் கொடுத்து உதவணும்னு சொல்லி பாரம்பரிய கச்சத்தீவு திருப்பயணக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.